நீங்கள் ஊரா விட்ட பிள்ளை நல்லா போட்டு அடிப்பீங்க, மிதிப்பீங்க, தூக்கி பந்து மாதிரிலாம் எத்திருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளையை அடிக்க முடியுது, ஐயோ பாவம் பிள்ளைக்கு வலிக்குது, தொட்டு பார்த்துட்டு ஐயோ பிள்ளை வலிக்குதுன்னு கேட்பீங்க. நல்ல ஆத்துமாவின் கட்டு, நல்ல குட் சோல் டைஸ், சொல்லுங்க குட் சோல் டை, நல்ல ஆத்துமாவின் கட்டு. அப்போ பேசிக்லி ஈவில் கிடையாது, தெர் இஸ் அ குட் ஒன் விச் காட் ஹிம்செல்ஃப் ஹஸ் மேட் தர். இது ஆண்டவர் செய்தது. நீங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா திருமணத்தில் நடக்கும், அதனால தான் பாருங்கள் லைஃப் பார்ட்னருக்கு என்ன அர்த்தம், என்ன என்ன பேர்னா சோல்மேட்னுவாங்க, கம்பேனியன் ஃபார் யுவர் சோல், உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு துணை, உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு துணை. அப்போ இந்த ஆத்மா இந்த மேரேஜோட சோல் டைப் வந்து யார் சார்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிறார், ஆண்டவர் இணைக்கிறார். தேவனால் இணைக்கப்படுறது மனுஷனால் பிரிக்கக்கூடாது. ஹலேலூயா. அப்போ இந்த தேவன் கொடுக்குற ஒரு நல்ல ஈவாக இருக்குது. ஹலேலூயா. அப்போ இந்த மேரேஜ் சோல் டைஸ் எங்கே நடக்குன்னா ஆண்டு சமூகத்தில் நடக்கும், கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அப்போ அங்கே ரெண்டு ஆத்மாவும் ஒன்றாக சேர்ந்து புது பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெட்டிங்கில் வந்து அந்த ஹோலி கம்யூனியன் சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் அந்த ராபூஜனை கொடுக்குறாங்கன்னா அவங்களோட புதிய ஆரம்பம், அவங்களுக்கு புதிய துவக்கம், புதிய பயணம், அ நியூ ஜேர்னி ஹேஸ் பிகின் டுகெதர். ரெண்டு பேரும் ஒன்றாக தான் போய் ஒரே ஆத்மாவாக செயல்படுவார்கள். அப்போ இது நல்ல ஒரு ஆத்மாவின் கட்டு, இது தவறு கிடையாது. ஹாலேலூயா. இங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த ஆத்மாவின் கட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை யோசிச்சுருங்க, கிறிஸ்துவ பாடத்தை சொல்லிட்டு இருக்கேன், சினிமா பாட்டில் பாட்டை யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக இவங்க பாடுவாங்க, உங்கள் லைஃப் பார்ட்னர் பாடுங்க, நடந்துருக்குதுங்களா? ஏன் தெரியுமா? யுவர் சோல் இஸ் கொனெக்ட், யுவர் சோல் இஸ் கொனெக்ட். இது நீங்கள் எதார்த்தம் நினைக்காதீங்க, எப்படில்ல எதார்த்தமாக அப்படின்னு நினைக்காதீங்க, இது சோல் நடக்கிற கொனெக்ஷன். உங்களோட வாழ்க்கை துணை எதாவது ஒரு காரத்தில் உடஞ்சிருக்கிறாங்க, வேதனையாக இருக்காங்க, கவலை இருக்கிறாங்க, உங்களுக்கும் கவலை உண்டாகிடும். யூ கான் பி ஹாப்பி, உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஐயோ என் மனைவி கஷ்டமாக இருக்கு, ஐயோ என்னோட கணவன் ரொம்ப வேதனையாக இருக்கிறது, என்னால் இது ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி சொல்லுங்க. பிகாஸ் யூ போட் அ வான் சோல், அங்கே அடித்து இங்கே வலிக்கணும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதாங்க இது புரிஞ்சவங்களுக்கு, இதுதான் அர்த்தம். ஹாலேலூயா. இதுதான் ஸோ அதான் ஃபார் வெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன், இதுதான் முக்கியன்றது. ஹலோ, இங்கே தான் கர்த்தர் இணைக்கிறார், கர்த்தர் இணைக்கிறார். ஹாலேலூயா. அப்போ உங்களோட வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருந்தால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒன்றாக கொண்டாடுவீங்க. ஏன்னா இது சோல்டாய், இது என்னது சோல்டாய். ஹாலேலூயா. சில நேரத்தில் பார்ப்பீங்க இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் பர்சனாலிட்டி மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்லேயே இவங்க இவங்களை போய் இவங்க வைப்பாங்க, திரும்பினதுக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு கேரக்டர் மாறிடும். இப்போ இவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹாலேலூயா. எது முதல்ல பிடிக்கலையோ இப்போ அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க அடாப்ட், இவங்களுக்கு வந்து எது முதல்ல பிடிக்குமோ இப்போ அது பிடிக்காது, ஆனால் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்குமோ அது அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி மாதிரி சோல் டாய் இப்படி தான் நடக்கும். ஹாலேலூயா. எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. இஃப் யூ நோட்டீஸ் திஸ் கிளியர்லி, திஸ் இஸ் வாட் ஹேப்பன். நம்ம ஏதோ சாப்பிட்டோமா, தூங்கணுமா, எழுந்தமா, வேலை அப்படி இல்லை, என்ன நடக்குதுன்னு நல்லா நீங்கள் அறிந்திருக்குன்னு காரியம். ஏன்னா சாத்தா கொஞ்சம் கேப் கிடைச்சா உங்களுக்கு நுழைஞ்சிருவான், உள்ளுக்கு தந்திரமாக நுழைந்திருவான். ஹாலேலூயா. அப்போ இது இந்த ஆத்மாவின் கட்டு ஒரு நாளும் உடைக்கப்படாது மரணம் வரும் வரையில். ஹாலேலூயா. அதான் மரணம் வந்து பிரிக்கிற அளவு நாள் வரையிலும் இவங்க ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பாங்க. தட்ஸ் வை வாலிபர் என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கை துணையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வி கெட்டிங் மேரிட் நாட் டு டிவோர்ஸ் அண்ட் கெட் மேரிட் அகெயின், அது முடியாது, அது தவறு. ஹாலேலூயா. திருமணன்றது ஒரு தடவு தான். அப்போ நம்ம நினைக்க முடியாது நான் மேரேஜ் பண்ணிட்டு சரிப்பட்டு வரல திருப்பி இது பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா உங்களோட ஆத்மா இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ கணவன் அல்லது மனைவி எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நீங்கள் பிரிஞ்சு ரெண்டாவது திருமணத்தை கூட நீங்கள் வாழலாம், மூணு நாலு கூட போகலாம், முதல்ல போட்ட அந்த கட்டி இன்னும் இருக்கும், அது போகாது. ஹாலேலூயா. தட்ஸ் வை வி வெரி கேர்ஃபுல் ஆன் கண்டக்டிங் த வெட்டிங் வே வி கிவ் தேம் கவுன்சிலிங்ஸ். ஏன் கொடுக்கணும் தான் காரணம், ஒருபோதும் அது உடையக்கூடாது. ஹாலேலூயா. ஹாலேலூயா. அப்போ பூமியில் மனுஷனோட பார்வைக்கு நீங்கள் சொல்ல, இது என்னோடய எக்ஸு, என்ன சொல்லுவீங்க, எக்ஸு முட்டாயினுவீங்க, எக்ஸு அப்படின்னு சொல்லுவீங்க. ஹாலேலூயா. இது என் முன்னாள் வாழ்க்கை அப்படின்ட்டு, அது கர்த்தரோட பார்வைக்கு எக்ஸு கிடையாது, அதுதான் கரண்ட், அதுதான் கரண்ட். ஹாலேலூயா. ஏன்னா இது எல்லாமே ஈஸியாக உடச்சிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டு இருந்தால் திருமணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், விவாகத்துக்கு வேலையிலும் போயிடும். ஹாலேலூயா. ஸோ யுவர் சோல் ஆர் டைட், யுவர் சோல் ஆர் டைட். ஹாலேலூயா. அதனால தான் நீங்கள் அடுத்து மேரேஜ் மூவ் ஆன் பண்ண கூட யூ ஸ்டில் இன்ஹெரிட் த சேம் ஹேபிட், சேம் இது அந்த தாட், அதெல்லாம் ஏன் இதான் காரணம், பிகாஸ் யூ ஆல்ரெடி டைட் டு த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது இது வந்து
கணவன் மனைவிக்கு மாத்திரம் இல்லை, பிள்ளைங்களுக்கும் நடக்கும். தாய் தகப்பன்ட்ட இருக்கிற அந்த சோல் டை பிள்ளைங்களுக்கும் கட்டப்படும். ஸோ அட் த மூமெண்ட் யூ ஹேவ் அ சைல்ட், பிள்ளை பிறந்த உடனே உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் கூட சோல் டைல இருப்பாங்க. இட்ஸ் நோ லாங்கர் டூ, இட் பிகம் த்ரீ. ஓ, நாலு பிள்ளைங்க, நாலு பிள்ளைங்க, மொத்தம் 6000. எல்லாமே கட்டப்பட்டிருப்பீங்க. யூ வில் பி கனெக்டட் பை ஹார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் உங்கள் பிள்ளைங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க உண்மையை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா என்ன யோசிக்கிறாங்க, யூ கேன் ஃபீல் தட். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்தால் கூட நீங்கள் துடிப்பீங்க பார்த்துருக்கீங்கன்னா, அதான் காரணம். சோல் டாய்ஸ், இது தேவன் கொடுத்தது, இது தப்பு கிடையாது, தேவனால் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் ஊராவுண்ட பிள்ளை நல்லா போட்டு அடிப்பீங்க, மிதிப்பீங்க, தூக்கி பந்து மாதிரிலாம் எத்திருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளை அடிக்க முடிஞ்சது, ஐயோ பாவம் பிள்ளைக்கு வலிக்குது, தொட்டு பார்த்துட்டு ஐயோ பிள்ளை வலிக்குதுன்னு கேட்பீங்க. ஆனால் ஊராவுண்ட பிள்ளை போட்டு நல்லா பிச்சு எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளை நீங்கள் தொட்டு பார்த்ததுக்கே பாவம்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இது ஏன் நடக்குது? அந்த ஆத்துமாவின் கட்டு கூட பிறந்தவங்க மத்தியிலையும் இருக்கும். பிகாஸ் யுவர் சில்ட்ரன்ஸ் ஹேவ் அ சோல் டை வித் யூ, தே வில் ஹேவ் இட் அமாங் தி சிப்ளிங்ஸ். அதனால் தான் தம்பி தங்கச்சிங்களுக்கு எது ஆனாலும் இந்த மூத்தவன் இல்லை மூத்த மகள் பார்த்தா துடிக்க ஆரம்பிப்பான். தே வில் இமீடியட்லி பிகம் வெரி இமோஷனல். பிகாஸ் வாய்? அந்த சோல் டை இருக்கும். அதே மாதிரி தான் கடைசிக்கும் சரி, நடுவில் போதும் சரி, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் அந்த சோல் டை இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டு கொடுக்க முடியாது. விட்டு வீட்டில் பேசிக்கவே மாட்டாங்க, க்ளோஸாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா மண்ணுக்கு வந்து நிற்கிறதுக்கு கூடுதல் நிற்பாங்க. ஏன்னா அந்த சோல் டை. ஹல்லேலூயா. இது தேவன் கொடுத்த உறவு. ஹல்லேலூயா. அண்ணனுக்கோ இல்லை தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அக்கா நடத்தினாலே உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பாண்டிங் அங்கே இருக்கும், அந்த அட்டாச்மெண்ட் அங்கே. இதுதான் சோல் டை. ஹல்லேலூயா. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா, ரத்த சம்மந்தம் இல்லாத ஆத்மாவின் கட்டு. நண்பர்கள் சொல்லுங்கள், நண்பர்கள் உங்களுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கலாம், இருக்காங்களா? நீங்கள் உங்களை நேசிக்கிறதை பார்க்கணும், நீங்கள் அவங்களை ரொம்ப அதிகமாக நேசிப்பீங்க, முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. அவங்க இல்லாமல் உங்களை இருக்க முடியாது, அவங்க இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. எங்கே போனால் அவங்க கூட இருக்கணும் ரொம்ப மிஸ். ஆனால் நீங்கள் வந்து தப்பான உறவில் ஒன்றும் இல்லை, தப்பான உறவுலனா பை யூ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சோல் அட்டாச்மெண்ட். ஹல்லேலூயா. எழுந்தபட்டிருக்கு யோனாத்தான் தன் ஜீவனை பார்க்கணும் அதிகமாக நேசித்தானா? யாரை? தாவீத். யார் நேசித்தானா? தாவீத். ஹல்லேலூயா. ஸோ இது நல்ல ஒரு பிளஸ்ஸிங், இது ஒரு நல்ல ஒரு, இஃப் யூ ஹேவ் அ ட்ரூ பெஸ்ட் ஃப்ரெண்ட், கண்டிப்பாக இது உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ உங்கள் நண்பர்கள் எப்போதுமே நீங்கள் நல்லது செய்யணும், தீமையில் விழுகக்கூடாது, நன்மையான பாதையில் நடக்கணும்னா நல்ல நண்பர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சபை. சபையில் கூட ஆத்துமாக்கள் இணைக்கப்படுவார்கள். சபையில் நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஏன் சபையில் சேர்க்கிறார் தெரியுமா? அங்கே கர்த்தரால் உருவாக்கப்படுகிற ஆத்துமாவின் கட்டு ஒன்று உண்டாகும். அங்கே தான் நம்ம ஒரு மனமாய் ஒரே ஆத்துமாவாக இணைந்து தேவனை தொழுது கொள்கிறோம். ஒருவன் 1000 பேர்த்தையும் 2 பேர் 10,000 பேர்த்தையும் திரட்ட முடியுமா? இசி வென் யூ கம் எஸ் அசம்பிளி எஸ் ஒன் சோல், ஒரு மனமாய் எல்லா ஆத்மாவோடையும் நீங்கள் இணைந்து நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் பொழுது அது ஒரு மகிமை ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா சபையிலையும் மன வருத்தங்கள், கசப்பு, பகை. இங்கே அதிமுக கட்சி, அங்கே திமுக கட்சி, அங்கே பிகேஆர், அப்போ இங்கே பிஆர், இப்படி மாற்றி மாற்றி ஒரு பிரிவில் நிற்கிறீங்கள. அதனால தான் உங்களுக்கு ஒற்றுமையாய் ஆராதனை. சாத்தான் பார்க்குறான், உங்களுக்கு நடுவில் ஒரு கிராக் போகுது பார்த்தீங்களா, அந்த பிரிவினை போது அதில் அவன் நுழைஞ்சிடறான். ஆனால் ஆதியில் இந்த கிறிஸ்தவர்கள் பலத்த காரியத்தை செய்தார்கள். அங்கே எழுந்தப்பட்டிருக்க ஒன்று கூடி ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்குவாரா? இடம் அசைக்கப்படுமா? ஏன்? ஒரு மனமே ஒரே ஆத்மாவை. தே ஹேவ் அ சோல் டை இன் தி சர்ச். பரிசுத்த ஆத்மாவின் கட்டு அங்கே உண்டாகணுச்சு. ஒரு மனமா யாராலும் அசைக்க முடியல. ராஜ்யத்தை கலக்கக்கூடிய ஆட்களாய் மாறினார். தேவ பிளானட் ஷேக்கர்ஸ். பட் இன்றைக்கு நமக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சவங்க ஆராதனை பண்ணால் நான் கையை தூக்கும், எனக்கு பிடிக்காதவங்க ஆராதனை பண்ணால் நான் கை தூக்க மாட்டேன். அது எல்லாம் இங்கே மாதிரி எல்லா சமயம் நடக்கிற காரியம் தான். இவங்க வர்ஷிப் பண்ணால் பிடிக்கும், அவங்க என்னை பார்த்து எனக்கு சிரிக்கல, கை கொடுக்கல, எனக்கு ஒரு ஸ்மைல் கூட பண்ணல, நான் இனி அவங்க வர்ஷிப்னா கை தூக்கவே மாட்டேன், நான் வர்ஷிப் பண்ணவே மாட்டேன். கமான், உங்களுக்கு தான் லாஸ் ஏன் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்க வந்து மனுஷனில் ஆண்டு வரு. பட் அநேகர் இந்த காரியம் புரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு ராங் கான்செப்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆதியில் இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு ஆத்மாவாக இருந்தார்கள். இட்ஸ் அ சோல் டை கிவன் பை த லார்ட். நம்ம இயற்கையின் ரத்தத்தினால் ஒரு குடும்பமாக மாற கிடையாது, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒரே சரீரமாய் ஒரே குடும்பமாய் அமைக்கப்பட்டிருக்கு.
இதை நீங்கள் தெளிவாக போதாவது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அதனால தான் நம்ம ஒரே அப்பத்தை ஒரே பானம் பண்ணுற அந்த பாத்திரத்தை நம்ம பங்கெடுக்கிறோம். பரிசுத்த திருவிருந்து, ஃப்ரம் ஒன் பிரேட் விஷ ஒரே அப்பத்தை எடுத்து நம்ம பார்க்க போனால் நம்ம இந்த வேஃபர் கொடுக்கக்கூடாது. ஒரு அப்பத்தை செய்து உடச்சி எடுத்து கொடுக்கணும். அதான் ரியலாக வரணும் பார்க்க போனோம். ஆனால் இப்போ எஸ்ஓபி இதெல்லாம் இருந்த வசதி நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆனால் ஒரே அப்பத்தை தான் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். அப்படின்னா ஒரே ஆத்துமா என்று அர்த்தம். ஸோ இது நல்ல ஆத்துமாவின் கட்டி.